ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். 2024 நீட் எக்ஸாமில் உச்சநீதிமன்றம் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. ஃபைனலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறுதேர்வு இருக்காது 2024. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நீட் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்த ஆண்டுக்கு நீட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பொதுவாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மூணு சப்ஜெக்ட் தான் இருக்கும். அதுவும் 11ஆம் வகுப்பில் இருக்கிற ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதே போல 12ஆம் வகுப்பில் இருக்கிற ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸோ இந்த சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து, அதாவது அந்த சப்ஜெக்ட் வந்து படிக்கிறதுல உயிரி தவறியலாக இருக்கட்டும், தவறியலாக இருக்கட்டும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளி மாணவர்கள், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் நான் வந்து பார்த்தீங்கன்னா உயிரி தாவரவியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் லெக்சராக ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் தொடங்குறேன். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராஜு முருகன். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஇ, எம்இ, பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், அதனால தான் டாக்டர். ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்தேன். அதுக்கப்புறம் 11ஆம் 12ஆம் வகுப்பு ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில் நான் படித்தேன். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உயிரி தாவரவியல் ஓகேங்களா, மேல்நிலை முதலாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போய் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சாப்டர்ஸ் என்னென்ன சாப்டர் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க அழகு ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து சாப்டர் 8, பாடம் 1, பாடம் 2, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போதைக்கு ஃபஸ்ட்டு அழகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உயிரி உலகின் பன்முகத்தன்மை, அதாவது உயிரி உலகின் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறான தன்மைகள் இருக்கும், பன்முகத்தன்மை இருக்கும், அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உயிரி உலகம் ஓகேங்களா, அந்த சாப்டர் வந்து பார்க்கலாம். ரெண்டாவது பாடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாவர உலகம். நம்ம ஃபஸ்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிரி உலகத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம பொதுவாக எப்படி இருக்குது அந்த உயிரி உலகம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக கொடுத்துருப்பாங்க, அதை பற்றி பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம சாப்டர் உள்ள போகலாம். இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு உயிரி உலகம் ஓகே சொல்லியிருக்காங்க. இந்த பாடம், அதாவது இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் நம்ம படிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன நம்ம கற்றுக்கலாம், வாட் இஸ் த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் சப்ஜெக்ட் ஆர் லைக் திஸ் சாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்பாடத்தினை கற்போர் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களை வேறுபடுத்தறிதல், அதாவது இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வகையான பொருட்கள் உள்ளது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உயிருள்ள பொருட்கள், இன்னொன்று உயிரற்ற பொருட்கள். அதை வந்து உங்களால் வேறுபடுத்தி அறிய முடியும் சொல்லி சொல்லியிருக்கணும். உயிரினங்களில் பொது பண்புகளை அறிதல், அதாவது ஒரு உயிரினத்துக்கு பொதுவான பண்புகள் இருக்கும், அந்த பொதுவான பண்புகள் என்னன்னு சொல்லிட்டு அறிதல். உயிரியல் அறிஞர்களின் பல்வேறு வகையான வகைப்பாடுகளை ஒப்பிடுதல், அதாவது ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்களே பயாலஜி ரிசர்ச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான வகைப்பாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு பார்க்கலாம். பாக்டீரியங்களின் பொது பண்புகள், அமைப்பு மற்றும் இனப்பெருக்கம் ஆகியவற்றை அறிதல், அதுக்கப்புறம் பாக்டீரியத்தை பற்றி கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். நம்ம வந்து நோக்கம் கற்றலின் நோக்கம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கி பாக்டீரியா, சைனோபாக்டீரியா, மைக்கோபிளாஸ்மா மற்றும் ஆக்டினோமைசிட்ஸ் ஆகியவற்றின் பொது பண்புகளை கண்டறிதல், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் தான். நம்ம போக போக அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சைகளின் பண்புகளை விளக்குதல், வேரி பூஞ்சைகள், லைக்கன்களின் அமைப்பு மற்றும் பண்புகளை விவாதிக்க இயலும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, நிறையா பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உயிருள்ள பொருட்கள், உயிரட்ட பொருட்கள் என்ன சொல்லிட்டு நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். உயிரினங்களின் பொது பண்புகளை அறிந்து, நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ரிசர்ச்சர்ஸோட அந்த வகைப்பாடுகளை ஒப்பிடுதல், பாக்டீரியங்களின் பொது பண்புகள், இது மாதிரி இந்த பாடத்தை படிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க முடியும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. பாட உள்ளடக்கம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சப் சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரினங்களின் பொது பண்புகள், அதாவது ஒரு உயிருள்ள இதுக்கு என்னென்ன பொதுவான பண்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு வைரஸ்கள், உயிரி உலகத்தின் வகைப்பாடு, பாக்டீரியங்கள், பூஞ்சைகள்,
பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் ஃபைவ் கிளாஸஸ் வந்து பிரிச்சுக்கிறாங்க, அஞ்சு கிளாஸஸ் வந்து அஞ்சு சப்ஜெக்டை வந்து பிரிச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை என்ன சொல்லி பார்க்கலாம். புவி தோன்றி சுமார் 4.6 பில்லியன் ஆண்டுகள் ஆகிறது. அதாவது இந்த புவி மீன்ஸ் இந்த பூமி தோன்றி 4.6 பில்லியன் ஆண்டுகள் ஆகிறது. ஓகேங்களா, இப்புவி மலைகள் சமவெளிகள் பனியாறுகள் போன்றவர்களை கொண்டு உயிரினங்களை தாங்கும் ஒரு கோலமாக விளங்குகிறது. கோலம் ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் ஷேப் ஆஃப் த எர்த். அதாவது புவி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதாக இருக்குன்னா கோலமாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொதுவாக இது எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்புவி வந்து பார்த்தீங்கன்னா மலைகள் சமவெளிகள் பனியாறுகள் போன்றவர்களை கொண்டு உயிரினங்களை தாங்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா உயிரினங்களை தாங்கும் ஒரு கோலமாக விளங்குகிறது. ஓகேங்களா, அதான் புவியை பற்றி ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் இன்ட்ரோ கூட. இதில் உள்ள உயிரினங்கள் உயிர் கோளம் என்னும் சிக்கலான ஒரு அமைப்பில் காணப்படுகின்றன. அதாவது இந்த புவியில் உள்ள உயிரிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உயிர் கோளம் என்னும் சிக்கலான ஒரு அமைப்பில் காணப்படுகின்றன. ஓகேங்களா, உயிர் கோளம். அதுக்கப்புறம் அதாவது புவி இருக்கு 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இது வந்து தோன்றியிருக்கு. இந்த புவியானது மலைகள் காடுகள் சமவெளிகள் பனியாறுகள் போன்றவர்களை கொண்டு உயிரினங்களை தாங்கும் ஒரு கோளாக விளங்குகிறது. இதில் உள்ள உயிரிகள் உயிர் கோளம் எனும் சிக்கலான ஒரு அமைப்பில் காணப்படுகின்றன. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் போலாங்களா, உயிர் கோளத்தில் காணப்படுகின்ற உயிரினங்களிடையே பல விந்தையான நிகழ்வுகளும் புதிர்களும் நிறைந்துள்ளன. அதாவது இந்த உள்ள இந்த வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான உயிரினங்களுக்கு இடையே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர் இருக்கும். ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பண்பு அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு விந்தையான நிகழ்வுகளாகவும் இருக்கும், புதிர்களாகவும் இருக்கும். சில வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ராப்பர்ட்டி சில உயிருள்ள பொருட்களோட உயிருள்ள ஜீவினோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்மளால் புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது, வந்து ஒரு புதிராகவே இருக்கும். அதை பற்றி தான் சொல்லியிருக்கேன். இதில் சிலவற்றை நம்மால் காண முடிகிறது, மற்றவை அவைகளின் செயல்பாட்டின் விளைவாக அனைவருடைய கவனத்தையும் இருக்கின்றன. ஓகேங்களா, சிலவற்றை நம்ம டைரெக்டாக பார்க்க முடியும், அப்படி இல்லைன்னா சிலவற்றை அது செய்கின்ற செயல்பாட்டு மூலிமா நம்ம காணலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருவான்னு சொல்லிட்டு பார்க்குவாங்க. சூரியகாந்தி மலர் சூரிய ஒளியை நாடி சாய்வதும் இருண்ட வனத்தில் மின்மின் பூச்சியின் மிளிரும் தன்மையும் தாமர இலையின் மீதுபட்ட நீர்த்துளி உருண்டுவதும் விந்தையான நிகழ்வுகளுக்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். அதாவது நீங்கள் வந்து இதெல்லாமே பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி. சூரியகாந்தி வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி எந்த இடத்துல இருக்கோ அந்த டைரக்ஷனை நாடி வந்து பார்த்தீங்கன்னா சாயறது. காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மின்மினி பூச்சிகள் இருக்கு இல்லையா, அது தாமர இலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீர் பட்ட உடனே இது வந்து உருண்டு ஓடுறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விந்தையான நிகழ்வுகளுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ். அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்க்கலாங்களா, இவற்றில் இருந்து புவி என்கிற கோள் உயிரற்ற நில அமைப்புகளையும் உயிருள்ள அமைப்புகளையும் உள்ளடக்கிய ஒரு அதிசய கோளாக உள்ளது என தெரிகிறது. ஓகேங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயிரற்ற பொருட்களும் இருக்குது உயிருள்ள பொருட்களும் இருக்குது, அதை பற்றி தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் விந்தைகளாகவும் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிலவற்றத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சிலவற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதன் செயல்பாடுகள் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, டிஎன்ஏ பற்றி நீங்கள் சிந்தித்தது உண்டா? டிஎன்ஏ வந்து போக போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கலாம் டிஎன்ஏ பற்றி. இது வந்து சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, இது உயிரினங்களின் உயிரை கட்டுப்படுத்தும் ஒரு மூலக்கூறாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூலக்கூறுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் பாஸ்பரஸ் போன்ற உயிரற்ற பொருட்களையும் கொண்டுள்ளது. ஓகேங்களா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பற்றி ஒரு என்னென்ன மூலக்கூறுகளால் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க மெயினாக. ஆகவே உயிருள்ள பொருட்களும் உயிரற்ற பொருட்களும் ஒன்றோடு ஒன்று நெருங்கி பிணைந்து காணப்படுவது நமது உயிர்கோள புவியை தனி சிறப்படைய செய்கிறது. அதாவது உயிருள்ள பொருட்களும் உயிரற்ற பொருட்களும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து இது பண்ணால் தான் நம்ம வந்து ஒரு சிறப்பு பண்பு என்று சொல்லி சொல்லியிருக்காங்க, புவியோட சிறப்படைய செய்கிறதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, வேற கலர் சூஸ் பண்ணிடலாம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா டிஸ்டிங்கிஷாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
மோராவும் அவரது சக ஆய்வாளர்களும் 2011 மேற்கண்ட ஆராய்ச்சியின் முடிவாக புவியில் ஏறத்தாழ 8.7 மில்லியன் சிற்றினங்கள் வாழ்ந்து வருவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. எத்தனை மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8.7 மில்லியன் சிற்றினங்கள் வாழ்ந்து வருவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. உயிரி உலகம் என்பது நுண்ணுயிரிகள், தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள் போன்றவற்றை உள்ளடக்கியதாகும். இவைகள் தனி சிற்பமிக்க தெளிவான பல பண்புகளை கொண்டுள்ளன. அதாவது இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க புவியை. அது உயிரற்ற பொருட்களாகவும் இருக்கும், உயிருள்ள பொருட்களாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சில விந்தைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது விந்தையை நேரட்டாக பார்க்க முடியும், இல்லைன்னா அது செய்கின்ற செயல்பாட்டு மூலிமா நாம் அறிய முடியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த உயிருள்ள பொருட்களுக்கு சில பண்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இவைகள் தனி சிற்பமிக்க தெளிவான பல பண்புகளை கொண்டுள்ளன. இப்போ பார்க்கலாம் ஓகேங்களா. உயிரினங்களின் பொது பண்புகள், இப்போ வந்து ஒரு உயிரினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவற்றுக்கு சிறப்பான சில பண்புகள் இருக்கும். உயிரினங்களின் பொது பண்புகள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா. இங்கே பாருங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க உயிரினங்களின் பொது பண்புகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி. வளர்ச்சி மீன்ஸ் வளருது. இப்போ வந்து ஒரு செடி வளருது, நாமளும் வளரும், அது வந்து வளர்ச்சி. ஊட்டமுறை ஓகேங்களா, அது நகர்வு. அதுக்கப்புறம் வந்து வளர்ச்சியை மாற்றம், இனப்பெருக்கம், சுவாசித்தல், உறுந்துணர்வு, கழிவு நீக்கம், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உயிருள்ள பொருட்களின் பொதுவான பண்பு. வளர்ச்சி, ஊட்டமுறை, நகர்வு, வளர்ச்சியை மாற்றம், இனப்பெருக்கம், சுவாசித்தல், உறுத்துணர்வு, கழிவு நீக்கம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம வளர்ச்சி பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. வளர்ச்சி அனைத்து உயிரினங்களில் நடைபெறக்கூடிய ஓர் அகம் சார்ந்த பண்பாகும். அகம் மீன்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஓகேங்களா, தெளிவு கொடுத்துருக்காங்க இன்ட்ரெஸ்டிங். இந்நிகழ்வின் போது செல்களின் எண்ணிக்கையும் பொருண்மையும் அதிகரிக்கின்றன ஓகேங்களா. செல்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது, பொருண்மை அதிகரிக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு செல் பல செல் உயிரினங்கள் அனைத்துமே செல் பிரிதல் மூலம் வளர்ச்சி அடைகின்றன. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அதாவது எப்படி வந்து வளர்ச்சி அடையுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா செல் பிரிதல் மூலமா வளர்ச்சி அடையுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. தாவரங்களின் வளர்ச்சி வரம்பற்றும், அதாவது தாவரங்களின் வளர்ச்சி வந்து வரம்பற்ற, தேர் இஸ் நோ லிமிட் ஃபார் த பிளான்ட் க்ரோயிங் ஓகேங்களா. தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் வரம்பற்றும். வாழ்நாள் முழுவதும் நடைபெறுகிறது. அதாவது ஒரு செடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொட்டையில் இருந்து விதை வந்தாலிருந்து அதோட வாழ்நாள் முழுவதும் அதோட வளர்ச்சி வந்து நடைபெறுகிறது. அதான் வந்து கொடுத்துருக்காங்க. விலங்குகளில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டுமே பரம்புடைய வளர்ச்சி நடைபெறுகிறது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகள், நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா விலங்கு கேட்டகரி தான். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் ஏஜுக்கு மேலே வளர்ச்சி இருக்காது ஓகே. அதை தான் வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து தெளிவாக நம்ம வந்து ரெண்டு பாயிண்ட் டிஸ்டிங்கிஷ் கொடுத்துருக்காங்க. தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரம்பற்ற வளர்ச்சி இருக்குது, அன்லிமிட்டட் ஐ மீன் லைக் அது வந்து பார்த்தீங்கன்னா வரம்பற்ற இருக்குது, வாழ்நாள் முழுவதும் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் விலங்குகளில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே வளர்ச்சி அடைய வளர்ச்சி வந்து அடையும் ஓகேங்களா. இருப்பினும் உயிரினங்களின் உடலில் காயம் ஏற்படும் சமயத்தில் பழுதடைந்து திசுக்களை சரி செய்ய வளர்ச்சி நடைபெறுகிறது ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புண்ணு ஏற்பட்டுச்சுன்னா அந்த காயம் வந்து சரியாகிறதுக்கு அந்த திசுக்களை சரி செய்ய வளர்ச்சி நடைபெறுகிறது. சப்போஸ் நம்ம வந்து ஒரு 40 வயசு ஆயிடுச்சு, 40 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணு ஏற்பட்டாலுமே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழுதடைந்த திசுக்களை சரி செய்ய வளர்ச்சி தேவைப்படுது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 40 வயசுனா 40 வயசு உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா அந்த இடத்துல இருக்கிற திசுக்களை வந்து பார்த்தீங்கன்னா சரி செய்ய வந்து பார்த்தீங்கன்னாக்கா வளர்ச்சி என்பது நடைபெறுகிறது ஓகேங்களா. உயிரற்ற பொருட்களின் வளர்ச்சி வெளியார்ந்ததாகும். அதாவது உயிரற்ற பொருட்களின் வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வெளியார்ந்தது, எக்ஸென்ட்ரிக்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அகம் சார்ந்த புறம் சார்ந்த ஐ மீன் லைக் வெளி சார்ந்ததும் ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸென்ட்ரிக்ஸ். எடுத்துக்காட்டாக மலைகள், கற்பாறைகள், மணற்குன்றுகள் ஆகியவற்றின் புறப்பரப்பில் சிறு சிறு துகள்கள் தொடர்ந்து படிந்து வருவதால் வளர்ச்சி ஏற்படுகிறது. நீங்கள் வந்து திங்க் பண்ணலாம் எப்படி உயிரற்ற பொருட்கள் வந்து வளர்ச்சி ஏற்படுதுன்னா ஒரு பாறை இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த பாறையில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் போதோ இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துகள்கள் வந்து பார்த்தீங்கன்னா படியிறதுனால வளர்ச்சி ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. உயிருள்ள செல்களுக்குள்ளாக புதிய புரோட்டோபிளாசம்
அதிக அளவில் செயற்படுவதால் வளர்ச்சி ஏற்படும். இது வந்து இம்பார்ட்டன்ட். உயிரின செல்களுக்குள்ளாக புதிய புரோட்டோபிளாசம் அதிக அளவில் செயற்படுவதால் வளர்ச்சி ஏற்படும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம செல்லில் புரோட்டோபிளாசம் அப்படின்ற ஒரு ஆட் பண்ணுறதுனால வளர்ச்சி ஏற்படுது. ஓகேங்களா? எனவே உயிரினங்கள் வளர்ச்சி உள்ளார்ந்த செயலாகிறது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உயிரினங்களின் வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார்ந்த செயல். இது வந்து பார்த்தீங்கன்னா செல்லுகள் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டோபிளாசம் அதிக அளவில் சேர்ப்பதால் வளர்ச்சி ஏற்படுகிறது. ஓகேங்களா? அதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா உயிருள்ள பொருட்களின் வளர்ச்சி உள்ளார்ந்த வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செல்லுக்குள்ளாரே நடக்குது, அதுவும் புரோட்டோபிளாசம் அதிகமாகிறதுனால நடக்குது. ஓகேங்களா? அந்த பாயிண்டை நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு செல் உயிரிகளான பாக்டீரியங்கள் மற்றும் அமீபாவில் செல் பகுப்பு நடைபெறுவதால் வளர்ச்சி ஏற்படுவதோடு மட்டுமன்றி உயிரின தொகையும் அதிகரிக்கின்றது. அதாவது ஒரு செல், அது வந்து உயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செல் இருக்கும், மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல மில்லியன் செல்ஸ் இருக்கும் உடம்புல, ஆனால் ஒரு செல் உயிர்களுமே இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியங்கள் மற்றும் அமீபாவில் செல் பகுப்பு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல் வந்து பார்த்தீங்கன்னா பகுப்பு ஏற்பட்டு பிளவு அல்லது பகுப்பு ஏற்பட்டு வளர்ச்சி நடைபெறுகிறது. ஓகேங்களா? மற்றுமின்றி உயிரின தொகையும் அதிகரிக்கின்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் ரெண்டு செல்லாக பிரியும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு புது இதாக உருவாகுது, புது உயிரிழப்பு பொருட்களை உருவாகுது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அசலஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுமே உயிரின தொகையுமே அதிகரிக்குது, பாப்புலேஷன் கவுண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறது. இங்கு வளர்ச்சியும் இனப்பெருக்கமும் பரஸ்பரம் உள்ளடக்கிய செயல்பாடுகளாக விளங்குகின்றன. ஓகேங்களா? செல் அமைப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? அனைத்து உயிரினங்களும் செல்களால் ஆனவை. இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது வந்து எல்லா உயிர்களும் இருக்கு, இந்த எல்லா உயிர்களும் எதனால் ஆனவன்னு பார்த்தீங்கன்னாக்கா செல்களால் ஆனவை. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் கேள்வி வாய்ப்பு இருக்கு. அனைத்து உயிரினங்களும் செல்களால் ஆனவை. ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். செல்களின் அடிப்படையில் உயிரினங்கள் தொன்மை உட்கரு தொல்லுட்கரு உயிரிகள் உண்மை உட்கரு மெய்குரு உயிரிகள் என இரண்டு வகைகளாக பிரிக்கின்றன. அதாவது செல்களின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரினங்களவே உயிரிகளை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகைகளாக கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தொன்மை உட்கரு தொல்லுட்கரு உயிரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா உண்மை உட்கரு மெய் உட்கரு உயிரிகள் என ரெண்டு வகைகளாக பிரிக்கிறாங்க. தொல்லுட்கரு உயிரிகள் ஒரு செல் அமைப்புடையவை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக பார்த்துக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொல்லுட்கரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் அமைப்புடையவை. இவற்றுள் சவ்வினால் சொல்லப்பட்ட உட்கரு மைட்டோகாண்ட்ரியங்கள் எண்டோபிளாசவளை கொள்கை உறுப்புகள் போன்ற சவ்வினால் சொல்லப்பட்ட பல நுண்ணுறுப்புகளும் காணப்படவில்லை. ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன உறுப்புகள் காணப்படுதுன்னு சொல்லுங்க தெளிவு கொடுத்துருக்காங்க. இவற்றுள் சர்பினால் சொல்லப்பட்ட உட்கரு மைட்டோகாண்ட்ரியா எண்டோபிளாசவளை கொள்கை உறுப்புகள் போன்ற சர்பினால் சொல்லப்பட்ட பல நுண்ணுறுப்புகளும் காணப்படுவதில்லை. எடுத்துக்காட்டு பாக்டீரியங்கள் நீல பசும் பாசிகள் மெய்க்கரு உயிரிகள் ஒரு செல் அமீபா அல்லது பல செல் அமைப்புடையவை. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் கேட்டகரியில் வர்றது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழுட்கரு பார்த்தீங்கன்னா தொழுட்கரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செல் உயிரி தான் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நிறையா பொருட்கள் வந்து இருக்காது. எது எது இருக்காதுன்னா மைட்டோகாண்ட்ரியா இருக்காது, எண்டோபிளாசாலே இருக்காது, கொள்கை உறுப்புகள் இருக்காது போன்றவை சவினா சொல்லப்பட்ட பல நுண்ணுறுப்புகள் காணப்படவில்லை. எடுத்துக்காட்டாக பாக்டீரியங்கள் நீலப்பசும் பாசிகள் மெய். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெய்க்கரு உயிரிகள் ஒரு செல் அமீபா அல்லது பல செல் உடோகோனியம் அமைப்புடையவை. இவற்றுள் நன்கு வரையறுக்கப்பட்ட உட்கருவும் சவினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்புகளும் காணப்படுகின்றன. மெய் உட்கரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சவினால் சூழப்பட்ட பல்வேறு வகையான உறுப்புகள் வந்து இங்கே வந்து காணப்படுகின்றன. தொழுக்கருவில் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி சவினால் சூழப்பட்ட பல்வேறு வகையான உறுப்புகள் வந்து காணப்படுகிறது. மெய் உறுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுகிறது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டிஃப்ரெண்ட். பல செல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பார்த்தோம்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அகம் சார்ந்த வளர்ச்சி இன்டென்சிட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியாளர்களாக எக்ஸென்சிஸ் வளர்ச்சி. அது என்னென்ன வளர்ச்சின்னு சொல்லிட்டு தெளிவு கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இனப்பெருக்கம். இனப்பெருக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். இனப்பெருக்கம் உயிரினங்களின் அடிப்படை பண்புகளில் ஒன்றாகும். இதன் மூலம் உயிரினங்கள் அனைத்தும் தங்களை ஒத்த சந்ததிகளை உருவாக்குகின்றன. அதாவது இனப்பெருக்கத்தின் மூலமாக உயிரினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை ஒத்த சந்ததிகளை உருவாக்குகின்றன. இது இரண்டு வகையாக பிரிக்கப்படும். ஒன்று பாலிலா இனப்பெருக்கம், இன்னொன்று பால் இனப்பெருக்கம். பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலம் சில அல்லது பல பண்புகளில் பெற்றோரை ஒத்த சந்ததிகள் தோற்றுவிக்கப்படுகின்றன. ஓகேங்களா, பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலமாக பெற்றோரை பாலியல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒத்த சந்ததிகள் வந்து தோற்றுவிக்கப்படுகின்றன. ஆனால் பால் இனப்பெருக்கம் மறு கூட்டிணைவு வாயிலாக வேறுபாடுகளை சந்ததிகளை கொண்டு வருகிறது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதாவது பாலிலா இனப்பெருக்கம் என்றால் என்ன, பால் இனப்பெருக்கம் என்றால் என்ன, பாலிலா இனப்பெருக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னை ஒத்த சந்ததிகளை அதை பெற்றோரு பால உள்ள ஒத்த சந்ததிகளை உருவாக தோற்றுவிக்கப்படுகின்றன. ஆனால் பால் இனப்பெருக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிணைவு வாயிலாக நம்மளுக்கு வந்து வேறுபாடுகளை கொண்ட சந்ததிகளை உருவாக்குகின்றது. அதை நம்ம தெளிவு கொடுத்துருவாங்க. உயிரினங்களில் பாலிலா இனப்பெருக்கமானது கொனிடியங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சந்தேகம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆஸ்பர்ஜில்லஸ், மொட்டு விடுதல், ஹைட்ரோ ஈஸ்ட், இருப்பிளவுறுதல், பாக்டீரியங்கள் அமைவார், துண்டாகல், ஸ்பைரோ கைரோ, புரோட்டோனோமா, புரோட்டோனிமா, மாஸ்கல், மீருலு, சாரி மீளு உருவாக்கம், மீள் உருவாக்கம், பிளேனேரியா ஆகியவற்றின் மூலம் நடைபெறுகிறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க பாலிலா இனப்பெருக்கமானது எப்படி வந்து நடைபெறுது பார்த்தீங்கன்னாக்கா கொனிடியங்கள், மொட்டு விடுதல், இருப்பிழவுகள், துண்டாதல், அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கொனிடியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதில் வந்து இதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பர்சில்லஸ், மொட்டு விடுதல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரா அண்ட் ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டு விடுதல் மூலியமாக இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. இருப்பிளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பெரியது எங்கே நடைபெறுகிறதுனா பாக்டீரியங்கள் மற்றும் அமைப்பால். நெக்ஸ்ட் வந்து துண்டாதல், துண்டாதல் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிறது, அது எங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பைரோகைரா. நெக்ஸ்ட்டு புரோட்டோனிமா மீன்ஸ் மாஸ்கல், மீளுருவாக்கம், பிளேனேரியா ஆகியவற்றின் மூலம் நடைபெறுகிறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு கீ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, வேலைக்கார தேனீக்கள் மற்றும் கோவேறு கருதிகளில் மலட்டுத்தன்மையின் காரணமாக இனப்பெருக்கம் நடைபெறுவதில்லை. என்ன காரணம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா பிளவுறுதல், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆ கொனடியங்கள் தோன்றுதல் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது மாதிரி புது புதுசாக தோன்றதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆ கொனடியங்கள் தோன்றுதல். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பெனிசிலியம், மொட்டு விடுதல், ஈஸ்ட், ஆ ஓகேங்களா. இதில் வந்து தனியாக வந்து பார்த்தீங்கன்னா மொட்டு விடுதல் வந்து தனியாக வந்து ஒரு உயிரை வந்து உருவாக்குறது, மொட்டு விடுதல், ஈஸ்ட், துண்டாதல், ஓகேங்களா. இது வந்து ரெண்டு துண்டாக பிரிஞ்சு இது ஒரு உயிராகவும் இது ஒரு உயிராகவும் மாறும். நெக்ஸ்ட்டு இது குரோத் அடைஞ்சு இது ரெண்டு துண்டாக பிரிஞ்சு இது ஒரு உயிராகவும் நெக்ஸ்ட் வந்து இது ஒரு உயிராகவும் மாறும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா துண்டாதல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீளுருவாக்கம், இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒவ்வொரு பகுதியிலும் இருந்துமே வந்து ஒவ்வொரு பாட்டு வந்து இது பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெளிவாகவே இங்கே புரியும். ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாலிலா இனப்பெருக்கத்தில் எப்படி நடைபெறுதுன்னு சொல்லிட்டு உதாரணங்கள் இதுதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தூண்டலுக்கு ஏற்ற துலகங்கள், துலங்கல்கள், துலங்கல்கள், ஓகேங்களா. உயிரினங்கள் அனைத்தும் அவற்றின் சுற்றுப்புறத்தை நன்கு உணரக்கூடியன. அதாவது நம்மளுக்கு வந்து நம்மளோட சுற்றுப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா, அதை தான் அங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. துலங்கல்கள், ஓகேங்களா, உயிரினங்கள் அனைத்தும் அவற்றின் சுற்றுப்புறத்தை நன்கு உணரக்கூடியன. இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் சார்ந்த தூண்டல்களுக்கு தகுந்த துலங்கல்களை வெளிப்படுத்துகின்றன. விலங்குகள் அவற்றின் உணர்வு உறுப்பின் மூலம் சுற்றுப்புறத்தை நன்கு உணர்ந்து கொள்கின்றன. ஓகேங்களா, விலங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா அவற்றின் உணர்வு உறுப்புகள் மூலம் அதன் சுற்றுப்புறத்தை வந்து பார்த்தீங்கன்னா நன்கு உணர்ந்து கொள்கின்றன. இதனை உணர்வு நிலை என்கிறோம்.
தாவரங்கள் சூரிய ஒளியை நோக்கி வளைவதும், தொட்டாச்சினங்கி தாவர இலைகள் தொட்டோடு மூடிக்கொள்வதும், தாவரங்களில் காணப்படும் தூண்டுதல்களுக்கேற்ற துலங்கல்களுக்கு எடுத்துக்காட்டாகும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்டை முன்னாடியே பார்த்தோம், விந்தையான சில விஷயங்கள் சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட் வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு தொட்டாச்சினங்க இலை, இது வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும் தூண்டல்களுக்கு ஏற்ற துலங்கல்களுக்கு எடுத்துக்காட்டாகலாம். இவ்வகை துலகங்கள் உருத்துணர்வு என அழைக்கப்படுகின்றன. ஓகேங்களா? அதாவது விலங்குகளை ஏற்படுது உணர்வு நிலை, தாவரங்களை ஏற்படுது உருத்துணர்வு. அதாவது சூரிய ஒளியை நோக்கி நம்ம சூரியகாந்தி பூ மாறுவதும் வளைவதும், தொட்டாச்சினை தாவர இலைகள் தொட்டோடன் மூடிக்கொள்வதும், தாவரங்களில் காணப்படும் தூண்டுதல்களுக்கு ஏற்ற துலங்கல்களுக்கு எடுத்துக்காட்டலாம். இவ்வகை துலங்கல்கள் உருந்துணர்வு என உருத்துணர்வு என அழைக்கப்படுகின்றன. நெக்ஸ்ட் சமநிலை பேணுதல். ஓகேங்களா? அதுக்கு இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹோமோஸ்டாசிஸ் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஹோமியோஸ்டாசிஸ். ஓகே, நெக்ஸ்ட் சுற்றுச்சூழலுக்கு சுற்றுச்சூழலுக்கேற்ப உயிரினங்கள் தங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வதுடன் சீரான உடல்நிலையும் பாதுகாத்துக் கொள்கின்றன. அதாவது நம்மளோட டெம்பரேச்சர், அதாவது சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உடல்நிலையை மாற்றி பாதுகாத்துக் கொள்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது சமநிலை பேணுதல் எனப்படும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட பாடி கண்டிஷன் குளிர்காலத்தில் குளிர்காலம் அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், வெயில் காலத்தில் எங்களை இதுக்கு அது அந்த வெயில தாங்குற டெம்பரேச்சர் இது மாதிரி இருக்கும். அதான் வந்து சமநிலை பேணுதல் என்று நம்ம சிம்பிளாக சொல்லலாம். இந்நிலை உயிரினங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப அகநிலையை நிலைப்படுத்தி கொண்டு வாழ உதவுகிறது. ஓகேங்களா? ஒன்றுங்கடைய சமநிலைப்படுத்துறதுன்னா இருக்கிற அந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப நம்ம உடல்நிலையை பாதுகாத்துக் கொள்கின்றன. அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வளர்ச்சிதை மாற்றம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிருள்ள செல்களில் நடைபெறுகின்ற அனைத்து வேதிவினைகளையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக வளர்ச்சிதை மாற்றம் என்கிறோம். அதாவது உயிருள்ள செல்களில், இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இங்கே செல்களில் ஏற்படுகின்ற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வேதிவினைகள் தான். ஓகேங்களா? சேர்த்து ஒட்டுமொத்தமாக வளர்ச்சிதை மாற்றம் என்கிறோம். இது இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகிறது, வளர் மாற்றம் சிதைவு மாற்றம். ஓகேங்களா? இங்கே பார்க்க தெளிவாக இருந்தது பார்த்தீங்கன்னா வளர்ச்சிதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வளர் நெக்ஸ்ட் சிதைவு. ஓகேங்களா? இவை இரண்டுக்கும் இடையே வேறுபாடு நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்க்கலாங்களா, வளர் மாற்றம் சிதைவு மாற்றம். புரோட்டோபிளாசா கட்டமைப்பு வினைகள், சிதைவீட்டும் வினைகள். இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு மீன்ஸ் ரெண்டும் ஒன்று சேர்றது கட்டமைப்பு, இது வந்து சிதைவீட்டும் வினைகள். சிறு சிறு மூலக்கூறுகள் இணைந்து பெரிய மூலக்கூறு உண்டாக்குறது. இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க வளர்ச்சி மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வளர்றதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி என்பது சிறு சிறு மூலக்கூறுகள் இணைந்து பெரிய மூலக்கூறு உண்டாகிறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மூலக்கூறு சிறு சிறு மூலக்கூறுகளால் உடைக்கப்படுகிறது, ஜஸ்ட் ஆப்போசிட் ஆகலாம். வேதியியல் ஆற்றல் உருவாக்கப்பட்டு சேமிக்கப்படுகிறது. ஓகேங்களா? சேமிக்கப்பட்ட வேதியியல் வேதிய ஆற்றல் வெளியிடப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேதியியல் ஆற்றல் உருவாக்கப்பட்டு சேமிக்கப்படுகிறது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்படுகிறது அவ்வளோதான். வேதியியல் ஆற்றல் உருவாக்கப்பட்டு சேமிக்கப்படுகிறது, இந்த சேமிக்கப்பட்ட வேதியியல் ஆற்றல் வெளியிடப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது சிதைவுக்கு. எடுத்துக்காட்டாக அமினோ அமிலங்கள் சேர்ந்து புரதம் உருவாகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் மூலக்கூறு நீராகவும் CO2 ஆகவும் சிதைவுகள். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் டேபிள்ஸு. இது வந்து உங்களுக்கு நல்லா மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுக்கிறது இம்பார்ட்டன்ட், அதை விட இங்கே புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இவைகளை தவிர இயக்கம், இயக்கம் மீன்ஸ் மோஷன், லைக் ஒரு பொருளை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது, உணவோட்டம் ஃபுட்டு, சுவாசித்தல், கழிவு நீக்கம் போன்ற பல பொதுவான பண்புகளும் உயிரினங்களையே காணப்படுகின்றன. ஓகேங்களா? உயிரினங்களின் அமைப்பு முறையின் படிநிலைகள் அணுக்களில் இருந்து தொடங்கி உயிர்குளத்தில் முடிவடைகிறது. ஒவ்வொரு படிநிலையும்
தனித்திருக்கும் போது அவை வாழ தகுதியற்றவை ஆகின்றன, வாழ தகுதியற்றதாகின்றன. மாறாக பல நிலைகள் ஒருங்கிணையும் போது அவை வாழ தகுதியுள்ளவை ஆகின்றன. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நிறையா ஐ மீன் நிறையா பாட்டு சொல்லியிருக்காங்க, அமைப்பு முறையும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு படிநிலையும் ஒவ்வொரு ஸ்டெப் ஓகேங்களா, ஒவ்வொரு ஸ்டெப்பு தனித்து இருக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா வாழ தகுதியற்றதாகவும் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இங்கே அணுக்களில் தொடங்கி நெக்ஸ்ட்டு மூலக்கூறுகள், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நுண்ணுறுப்புகள், உயிருள்ள செல்கள், திசுக்கள், உறுப்புகள், உறுப்பு மண்டலங்கள், தனி உயிரினம், உயிரின தொகை பாப்புலேஷன் சொல்லுவாங்க அது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு குடும்பம் கம்யூனிட்டி, உயிரின குடும்பம், சூழ்நிலை மண்டலம், நெக்ஸ்ட்டு உயிர் கோளம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிட்டி மண்டலம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோளம் உயிர் கோளம். இது வந்து பார்த்தீங்கன்னா அணுக்கள் மூலக்கூறுகள் நுண்ணுறுப்புகள், உயிருள்ள செல்கள், திசுக்கள், உறுப்புகள், உறுப்பு மண்டலங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது வந்து எந்தெந்த முறையில் வந்து நம்ம க்ரோத் ஆகுதுன்னு சொல்லிட்டு இது நிறையா கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உயிரற்றவை வந்து பார்த்தீங்கன்னா சில கேட்டகரி கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து உயிர் உள்ளவை சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அணுக்கள் செல்ஸ், மூலக்கூறுகள், மூலக்கூறுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. கூழ்மங்கள், படிகங்கள், கலவைகள், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூலக்கூறுகளுக்கு எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட் வந்து செயல்பாடு கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு சொல்றது பாருங்க. அருகில் உள்ள நீரிலத்திற்கு சென்று வாலிஸ்கேனீரியாவின் இலைகள் அல்லது கேராவின் உடலத்தினை கணுவிடை பகுதியை சேகரித்து அதை நுண்ணோக்கில் உற்று நோக்கவும். அவ்வாறு நோக்கும்போது தாவரத்தின் செல்களை மிக தெளிவாக காணலாம். அப்போது செல்லினுள் சைட்டோபிளாசத்தின் இயக்கத்தை காண முடிகிறதா? ஆமே எவ்வாறு செல்லினுள் நடைபெறும் சைட்டோபிளாசம் இயக்கம், சைட்டோபிளாசம் நகர்வு அல்லது சைக்ளோசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது சைட்டோபிளாசம் நடைபெறுகின்ற மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் நகர்வு அல்லது சைக்ளோசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதை வந்து பாருங்கள், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1.1 வந்து முடிச்சிட்டோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வைரஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஷார்ட் சம்மரி பார்த்துடலாங்களா. ஸோ உயிரினங்களின் பொது பண்புகள் தான் இப்போ நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வைரஸுகள் அதை தொடர்ந்து நம்ம மற்ற இதுவுமே பார்க்கலாம். பொதுவாக இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரினங்களின் பொது பண்புகள் பார்த்தோம். வளர்ச்சி, ஒட்டுமுறை நகர்வு, வளர்ச்சிதை மாற்றம், இனப்பெருக்கம், சுவாசித்தல், உறுத்துணர்வு மற்றும் கழிவு நீக்கம். இதில் வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் இதில் நடக்கும், உள்ளுக்குள்ளார் நடக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உயிருள்ள உயிரினங்கள் நடைபெறும். உயிரோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அகம் சார்ந்த நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செல் அமைப்பு, ஒரு செல்லோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் கேட்டகரியை கொடுத்துருப்பாங்க. தொன்மை உட்கூறு, தொழுட்கரு உயிர்கள், அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மை உட்கூறு உயிர்கள். தொழுட்கரு உயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சவிலானான பல்வேறு வகையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது சொல்லி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்ட் கொள்கை கொள்கை உறுப்புகள் போன்ற சவினால் சொல்லப்பட்ட நுண்ணுறுப்புகள் காணப்படுவதில்லை. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாக்டீரியா, நீலப்பாசைகள் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெய் உட்கரு உயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் அமைப்பா அல்லது பல செல் உடோகோனியம் அமைப்புடையவை. இவற்றில் வந்து பார்த்தீங்கன்னா நன்கு வரையறுக்கப்பட்ட உட்கருவும் சவினால் சொல்லப்பட்ட செல் நுண்ணுறுப்புகள் காணப்படுகின்றன ஓகேங்களா. இதுதான் மெயின் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இனப்பெருக்கம், இனப்பெருக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் இதில் கொடுத்துருக்காங்க. பால் லீலா இனப்பெருக்கம், பால் இனப்பெருக்கம், பாலிலா இனப்பெருக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை மாதிரியே ஒத்த சந்ததிகளை உருவாக்கம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பால் இனப்பெருக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மறுக்கூட்டு நீர் மூலிமா அதே மாதிரி சந்தைகளை உருவாக்க முடியாது சொல்லி கொடுத்துருக்காங்க. பால் லீலா இனப்பெருக்கத்துக்கு உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தெளிவாக கொடுத்துருக்காங்க. மொட்டு விடுதல், இளவிடுதல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேற என்னென்ன கொடுத்துருக்காங்க, இருப்பிழுவுதல், தூண்டுதல், நெக்ஸ்ட் வந்து மீள் உருவாக்கம் போன்றவை கொடுத்துருக்காங்க. இன்னும் தெளிவாக பாருங்கள். கொன்னடி எண்கள் ஓகேங்களா, மொட்டு விடுதல், இருப்பிளவுறுதல், துண்டாதல், மீளுருவாக்கம், புரோட்டோனோமியா ஓகேங்களா. அதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா இருப்பு உறுகள், இது வந்து எக்ஸாக்டாக 2:2 பிரியும். மீள உருவாக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி கிடையாது, ஓகேங்களா? இது வந்து மொட்டு விடுதல், இன்னும் வந்து பாருங்கள் தனியப்பட்ட இதில் வந்து உருவாகும். இது வந்து வேறு குணடயங்கள் உருவாதல், இதான் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. துண்டாதல் இதுதான், சாரி துண்டாதல், மொட்டு விடுதல் கிடையாது, துண்டாதல். நெக்ஸ்ட் தூண்டுதல் கேட்ட தோழங்கள், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உணர்வு நிலை உணர்வு முறையை சொல்லியிருக்கோம். அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில இது வந்து தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக அது இது மூலிமா சூரிய ஒளியம் பார்க்க லைக் அந்த திசையில் மாறுறது, தொட்டாசினி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உறுத்துணர்வு மூலிமா நம்ம வந்து ஃபீல் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சமநிலைப்படுத்துதல், நம்ம சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப நம்மளோட உடல் பாதுகாக்க கொள்கின்றன, அதான் வந்து கொடுத்துருக்காங்க சமநிலைப்படுத்துதல். வளர்ச்சிதை மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேதிவினைகள், ஒரு செல்ல நடைபெறும் வேதிவினைகள், அதுலேயுமே வளர்மாற்றம் சிதைவு மாற்றம் இருக்குது. வளர்மாதத்துக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்றது, புரோட்டோ கூட்டமைப்பு வினைகள், செய்தியோட்ட வினைகள் இருந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உயிரங்கள் அமைப்பு வந்து படிநிலை மற்றும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படிநிலைகள் மற்றும் ஒருங்கமைப்பு, நம்ம அணுக்கள் மூலக்கூறுகள் நுண்ணுறுப்புகள் உயிருள்ள செல்கள் அப்படியே தொடர்ந்து உயிர் கோளம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பை செப்பை எப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. 3 கேட்டகரியில் இருக்குது, உயிருள்ள செல்கள், தனி உயிரினம், நெக்ஸ்ட் வந்து மக்கள் தொகை, கம்யூனிட்டி குழுமம், இது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சூழ்நிலை மண்டலம், சுற்றுச்சூழல் மண்டலம், வரல சூழ்நிலை மண்டலம், ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பாட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், அடுத்த பாட்டில் வந்து நம்ம வைரஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.